நான் ஆனது எப்படி நிகழ்ச்சிக்கு உங்களை பேரன்போடும் பெருமகிழ்ச்சியோடும் வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் மண்புழுக்களின் இந்தியாவின் தந்தை, இயற்கை வேளாண் விஞ்ஞானி முனைவர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமை அடைகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு விஷயம். நம்ம இப்போ பின்பற்ற அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ஒரே ஒரு பச்சைக்கலை டப்பாவை வச்சு அதில் போட்டு கழிவுகள்லாம் இது பண்ணி ஒரு லாரி வந்து எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு தான் நம்மளோட சிஸ்டம் இப்போதைக்கு இருக்குது. ஒரு வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கழிவே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிறப்ப ஒரு தெருவுக்கு வந்து ஒரே ஒரு பிளாஸ்டிக் டப்பா போதுமா? ஏன்னா எல்லோரும் இதை வந்து போட்டு அந்த இடமே ரொம்ப பால் பண்ணி கிராஸ் பண்ணக்கூட முடியாத அளவுக்கு ஒரு சூழல் இருந்துகிட்ருக்கு. அங்கே தான் நீங்கள் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொன்னீங்களே, அது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டே இல்லை, வேஸ்ட் டிஸ்போசல். அது மேனேஜே பண்ணல, தூக்கி போடுறது தான் அது டிஸ்போசல். அதாவது எனக்கு அதுக்கு பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுங்கள். அருமையாக பண்ணல தம்பி. ஏன்னா நம்ம கலாச்சாரத்தில் அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு உரக்கொழின்னு ஒன்று இருக்கும். எது இருந்தாலும் சாப்பிட்ட பிறகு இருக்கிற வேஸ்ட்டை தான் உரக்கொழியில் போட்டுருவாங்க. ஒன்று அதிலே கொஞ்சம் சாணத்தை சேர்த்து அப்படியே மூட்டுருவாங்க, இல்லை அப்படியே விட்டாலும் பரவாயில்ல, அது பாட்டு ஒரு 6 மாதத்தில் மக்கி விடும், அங்கே ஒரு செடி வச்சுருவாங்க வளர்ந்துருவோம், இல்லைனா அதுலேருந்து எடுத்து எருவு எடுத்து அப்படி அப்படி போட்டு விட்ருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு இல்லத்துக்கும் ஒரு பொறுப்புன்னு ஒன்று இருக்குது. நம்ம நாட்டில் வந்து ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பார்ட் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து அவங்க வந்து பிளாட்ஃபார்மில் இருக்கிறாங்க, சிறிய குடிசைகளில் இருக்கிறாங்க, வீடுகளில் சிறிய வீடுகளில் இருக்கிறாங்க, அவங்களால வந்து அங்கேயே வந்து அது மறுசூழ்ச்சி செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவங்களுக்கு வேணால் நீங்கள் டப்பா வைங்க, ஆனால் ஒரு ரெகுலேஷன் கொண்டு வாங்க. ஒரு மனை இருக்குது, அந்த மனை வந்து 2400%. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிரவுண்டுக்கு மேலே ஒரு வீடு இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் உருவாகிற அந்த கம்போஸ்டபிள் வேஸ்ட், அதாவது காய்கறி தோல் அதெல்லாம் வந்து அவங்க அங்கேயே மக்க வைக்கணும். இது வந்து பாலிசி லெவலில் கொண்டு வரும். வர லாரி வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணுங்கிறது அவசியம் கிடையாது. அப்போ சொல்லும்போது மக்கள் நான் சொல்கிறாங்க, சரி எனக்கு இடம் கிடையாதுங்க அப்படின்வாங்க. இதுக்கெல்லாம் இடம்லாம் ஒன்று வேண்டாது. இந்த நிகழ்ச்சி மூலியமாக ஒன்று சின்னதாக ஒன்று சொல்லிவிடுவோம் உங்களுக்கு. இந்த பூந்தொட்டி இருக்கு இல்லையா, 7 பூந்தொட்டி வச்சுருங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. தொட்டியில் கீழே தொலை இருக்கும், தொலை இருக்கட்டும். இந்த கருங்கல் இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் ஒன்று கீழே போட்டுருங்க. அது மேலே கொஞ்சம் மணல் போட்டு விட்ருங்க. இதுதான் ஃபில்டர். ஞாயிற்றுக்கிழமை வர கழிவு கட் பண்ணணும். ஏன்னா கத்திரிக்காய் வந்து முழுசாக போட்டால் சீக்கிரமாக வேகங்களா, துண்டு போட்டு போட்டால் சீக்கிரமாக போட்டால் அதே தான். இதுலையும் இருக்கிற வேஸ்ட்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் சாணி எடுத்து தண்ணியில் கரைச்சி ஊற்றணும். சொன்ன உடனே மக்கள் சாணி கிடைக்காதுங்க, ஆனால் இன்டர்நெட்டில் கிடைக்குது, அது வேறு விஷயம். சாணி கிடைக்கலனாலும் நல்ல புளிச்ச தயிர், நல்ல புளிச்ச தயிர் மேலே மஞ்சளாக மாறிடும் பாருங்கள். அதில் ஸ்ட்ரெப்டோகோக்கை, லாக்டோபாசில இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் இருக்குது, அது கொஞ்சம் ஒன்று தண்ணியில் கரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் மண் மேலே தெளிச்சு விட்டா போகும். செவ்வாய் திங்கள் திங்கள் செவ்வாய் லைட்டாக வேணும்னா வாழை போட முடிவீங்க, இல்லைன்னா ஒன்றும் தேவையில்ல. ஒவ்வொரு நாளும் போட்டு வரீங்க. அப்போ 7 நாளைக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு வாக்கிட்டு வரீங்க, அது வரைக்கும் பாதி மக்கி விடும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு ஒரு 50 கிராம் 100 கிராம் தான் ஒவ்வொரு வீட்டிலையும் உருவாகுதுங்க. ரைட், 1 மாதத்துக்கு 4 தடவை தான் ஆட் பண்ணுவீங்க. ஒரு பாட்டில் ஒரு குச்சி எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு சாதாரண சிறிய குடும்பத்துக்கு இந்த 7 பாட்ஸும் நிறைஞ்சு போகிறதுக்கு 3-5 மாதங்கள் ஆகும். ஃபுல் ஆகி போச்சு. இன்னும் குச்சி எடுங்க, மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட்டு இன்னும் ஒரு 15-20 நாள் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒன்றை வெண்டைக்காய் விதை, ஒன்றை கத்திரிக்காய் விதை, ஒன்றை தக்காளி விதை, இயற்கை விவசாயம் வீட்லேயே ஓவர் ஃபினிஷ் செஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க பண்ண முடியும். அதே மாதிரி வந்து, சரி ஐயா எங்கக்கிட்ட வந்து அந்த மாதிரி இல்லை, எங்கிட்ட மண் இருக்குது, எங்களை மண்டியை நாங்கள் எதாவது செய்ய முடியுமா? செய்யலாம். ஒரு குழியை வெட்டணும், அந்த குழி ஞாபகம் வைக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் யார் யாரும் எவனும் எது எதுக்கோ குழியை வெட்டணும், இது நல்ல காரியத்துக்கு. இந்த குழி வந்து 3 அடி டயாமீட்டர், மட்டப்பழம் எடுத்துன்னு போகாதீங்க, ரஃப்பாக. இந்த குழியை வந்து அப்படியே இந்த பாத்திரம் இருக்குல்ல, நம்ம இந்த வறுக்கிற பாத்திரம், பானை, இந்த என்ன சொல்லுவாங்க, வரசட்டி மாதிரி அந்த ஷேப், அதாவது நடுவில் மட்டும் ஒரு 1.5 அடி வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே அந்த எடுக்கிற மண் அப்படியே ஓரமாக வச்சு, அப்போ வந்து வடை மாதிரி இருக்கும். புரிஞ்சது இல்லையா? இருக்கிற குப்பைகளை நடுவில் போட்டுருங்க, மக்கும் தன்மை குப்பையை.
டேய் இடி போடலாம், கொஞ்சோடு சாணி மட்டும் சேர்த்துருங்க, அங்கே மட்டும் கொஞ்சம் சாணி இல்லைன்னா ஒரு வரைட்டி வாங்கி போட்டு விட்டிங்கன்னா அங்கே இருக்கிற நுண்ணுயிர் அங்கே இருக்கிற மண்புழுக்கள் தானாக வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு 15-20 நாள் விட்டுட்ட பிறகு அந்த மேலே அந்த மண் சேர்த்து வச்சுருக்கீங்க பாருங்கள், உள்பக்கம் வந்து கொத்தமல்லி புதினா கீரை, வெளிப்பக்கம் தக்காளி வெண்டை கத்திரி, ஒரு பக்கம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இன்னொரு பக்கம் காய்கறி. ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக வீட்டில் வந்து ரெண்டு குப்பை தொட்டி வச்சாலும் போகிறோம், ஒன்று போட்டே இருங்க, அது கொஞ்சம் சாணி எப்பயாவது ஒருத்தர் சேர்த்து மட்டும் ஆமாம் அது பாட்டு மக்கிடும். அதுக்கப்புறம் மக்கனது தூக்கி இன்னொன்று வீட்டில் போடுங்க, மண்புழு சாப்பிட்டு அது எருவா கொடுக்கும், மண்புழு எரு வேணும்னா அவசியம் கிடையாது. ஸோ ஓகே சார், நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ இது எல்லாமே மக்கும் தன்மை உள்ள குப்பைகளுக்கு வந்து இது பண்ணுறது. இப்போ நம்மக்கிட்ட இருக்க மிகப்பெரிய ராட்சசன் என்னென்னா பிளாஸ்டிக் தான், இதை நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்குது, அதை மக்கள் வைக்கிற மாதிரி, அல்லது நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து பாதரசத்தையே நம்ம மக்கள் வந்து பவுடரெல்லாம் ஆக்கியிருக்காங்க, அது மாதிரி பிளாஸ்டிக் ஏதாவது பவுடர் ஆக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? பவுடர் பண்ணிடலாம். இங்கே வந்து நீங்கள் கேட்டிருக்க கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி என்னென்னா, பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஜீரோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க, மக்கள் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. இன்றைக்கி வந்துருக்கிற சூழ்நிலையில் அது சொல்ல முடியாது. நான் வந்து இப்போ இந்த நிலமையில் நான் சொல்லவே முடியாது, ஏன்னா என் கண்ணாடியில் பிளாஸ்டிக் இருக்குது, என் பேனலில் பிளாஸ்டிக் இருக்குது, பட்டன் பிளாஸ்டிக் இருக்குது, இதெல்லாம் அறுத்து போட்டு வேணால் நான் சொல்லலாம் உங்கள்கிட்ட. ரைட். அப்போ வந்து என்ன தேவைப்படுதுன்னா, ஜுடிஷியஸ் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக். இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக், சும்மா பாத்திரம் வாங்குறது, தூக்கி போடுறது, அதில் வாங்குறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். அந்த பொருட்களை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ரெண்டாவது வந்து மக்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, எந்த பிளாஸ்டிக் வாங்கினாலும், எந்த பிளாஸ்டிக் அவங்க வாங்கினாலும் பின்னால் ஒரு முக்கோணம் இருக்கணும், அந்த முக்கோணத்துக்குள்ளார ஒரு நம்பர் இருக்கணும். இந்த நம்பர் வந்து 1-7 வரைக்கும் இருக்குது. 1, 2, 5 இது உணவுப் பொருட்கள் வைக்க வேண்டிய பிளாஸ்டிக். 3, 6, 7 உணவுப் பொருட்களுக்கு கிடையாது, ஜென்ரலாக யூஸ் பண்ண முடியாது. 7 நம்பர் பிளாஸ்டிக் வந்து எனி அதர் பிளாஸ்டிக்னு பேர் வச்சிட்டான். இந்த எனி அதர் பிளாஸ்டிக்கில் சில நேரங்களில் பிபிஏ கலந்து வரும், பைஸ்ஃபினால் ஏ, பிபிஏ. அப்போ இந்த பைஸ்ஃபினால் ஏ கலந்து வச்சு வைங்க, அதில் சூடாக ஏதாவது போட்டிங்கன்னா அது வந்து கேன்சர் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எனக்கு என்ன ஒரு அச்சம்னா, இன்றைக்கி இருக்கிற ஃபீடிங் பாட்டில் பிளாஸ்டிக் நம்பர் 7 வருது, நிறைய ஃபீடிங் பாட்டில். அப்போது தாய்மார்கள் அது கவனித்து வாங்கணும், அது பிபிஏ ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு கேட்டவங்க வாங்கலாம். ரெண்டாவது வந்து நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம், ஒரு கோயில் திருவிழா அப்படி இருக்குன்னா நிறைய விதமான பிளாஸ்டிக் பொருட்களை வச்சு விற்பாங்க. அப்போ வந்து அழகான வாட்டர் பாட்டில் இருக்கும், மிக்கி மவுஸ், டொனால்ட் டக், கலர் கலராக இருக்கும், செவப்பு, மஞ்சா, பச்சை எல்லாம் போட்டு பிரில்லியன்ட், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உடனே குழந்தை அடம் பிடிக்கும், அம்மா அப்படின்னும், அம்மா வேண்டாடா என்னும், வேணும் ஒன்றும் வேண்டாம்னா கீழே போட்டு அழுவான், சி வாங்கி தொலை அப்படின்னு கொடுத்துட்றாங்க. இது தப்பு, ஏன்னா அதில் வந்து நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். நம்பர் இல்லைன்னா அது ரீசைக்கிள் பிளாஸ்டிக். அந்த ரீசைக்கிள் பிளாஸ்டிக் வந்து அழகாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய வர்ணங்களை சேர்ப்பாங்க, அப்போ அதில் லெட் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் சுடு தண்ணியோ உணவு சேர்த்தாங்கன்னா அந்த லெட் அதில் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ வெறும் பிளாஸ்டிக் பேன் மட்டும் இல்லை, பிளாஸ்டிக் யூட்டிலைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான், ரீசைக்கிள் பிளாஸ்டிக் இருக்குது, பயோடியூரபிள் பிளாஸ்டிக் இருக்குது அப்படிங்கிறாங்க. பயோடியூரபிள் பிளாஸ்டிக், ஃபுல்லி பயோடியூரபிள் பிளாஸ்டிக் பண்ணணும்னா ஸ்டார்ச்லேருந்து பண்ணணும். ஸ்டார்ச்னால் உங்களுக்கு தெரியும், இந்த சக்கரை பொருள். ஸ்டார்ச்சுக்கு வந்து முக்கியமாக உலகம் என்ன பார்க்குதுன்னா, இந்த மக்காச்சோளம் இருக்குது பாருங்கள், கார்ன், அதுலேருந்து தயாரிக்கலாங்கிறாங்க. அது வந்து இன்னொரு நாட்டுடைய உணவு, அதுலேருந்து தயாரிக்கிறது சரியில்லைன்னு தான் எனக்கு தோணுச்சிங்க. ரெண்டாவது வந்து இந்த கம்பெனிக்காரன், சில கம்பெனிக்காரன், எல்லோரும் இல்லை, சில கம்பெனிக்காரன் என்ன பண்ணுறான், உடனே ஸ்டார்ச்சு ரெகுலர் பிளாஸ்டிக்கோட கலந்து பேக்கை கொண்டு வரலாம், அது மகாமோசம். ஏன்னா பிளாஸ்டிக் பையாவது ஒன்று கடந்துன்னு வைங்க, கண்ணுக்கு தெரியும் என் தோட்டத்தில் பிளாஸ்டிக் பை கிடக்குது, இது தூக்கி கொண்டு போய் வேறு எங்கேயாவது வச்சு மக்கள் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த பை என்ன ஆகும்னா, அந்த ஸ்டார்ச் மட்டும் மக்கிடும், பிளாஸ்டிக் மக்காது, அப்போ பிளாஸ்டிக் தூளாக போயிடும், கண்டுக்கும் தெரியாது, ஆனால் மண்ணுக்குள்ளார போய் மண்ணை நாசப்படுத்துவோம், சேதப்படுத்தும். இது வந்து மோசமான பிளாஸ்டிக். மூணாவது வந்து பாலிலாக்டிக் ஆசிட், பிஎல்ஏ, பிஎல்சி எல்லாம் வருதுட்டுருக்கு. இந்த பாலிலாக்டிக் ஆசிட்டில் வந்து பைங்க தயாரிக்கிறாங்க, இது வந்து டிகிரேடபிள் தான். ஆனால் நான் என் வீட்டில் இருக்கிற குப்பை தொட்டில் போட்டேனா மக்கி போகாது, இது வந்து இண்டஸ்ட்ரியல் கம்போஸ்டிங் அப்படின்வாங்க. 60 டிகிரி வரைக்கும் வரணும் டெம்பரேச்சர், அப்போ தான் அது மக்கி போகும், இல்லைன்னா மக்கி போகாது. ஸோ இந்த மாதிரி சில, இல்லை நீங்கள் வந்து ஒரு சயின்டிஸ்டாக நிறைய பேர் கூட தொடர்பு இருக்கும், ஈவன் நம்மளோட சித்த மருத்துவத்திலேயே இதற்கான கூறுகள்லாம் இருக்கான்னு ஏதாவது முயற்சி பண்ணி பார்த்தீங்க? மக்கள் சொல்லுவாங்க ஒரு பாக்டீரியா இருக்குது, நுண்ணுயிர் இருக்குது, அது வந்து உடனே சாப்பிட்றோம், எல்லாமே லேப் லெவலில் தான் இருக்குது. நடைமுறைக்கு கொண்டு வரும்போது இதோடைய சேலஞ்சஸ் தெரிஞ்சு, அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். இனிமேல் வர நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், நீங்கள் உங்களை மாதிரி யங்ஸ்டர் தான் எடுக்கணும், நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கலாம், பிகாஸ் இந்த ஸ்டேஜில் வந்து எங்ககிட்ட லேப் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பல நிறுவனங்கள், நான் என்னுடைய விருப்பம் என்னென்னா, என்கிட்ட ஆராய்ச்சி பண்ண அத்தனை மாணவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் பிஹெச்டி முடித்தாங்க,
இப்போ எங்கிட்ட படித்த மாணவர்கள் வந்து சார் உங்ககிட்ட நான் பிஹெச்டி பண்ண விரும்புகிறேன்னா அவங்களுக்கு அந்த 55% அற இதை யூனிவர்சிட்டி பர்மிட் பண்ணுது, அந்த மார்க் இருந்தால் போகிறோம். நான் இவங்களை கூட வெளியே போவேன், நான் சாணத்தில் கையை போட்டு வேலை செய்கிறேன். இவங்க நிற்க வர மாணவரும் சாணத்தில் கையை போட்டு வேலை செஞ்சால் செலக்ட் பண்ணிக்குவேன். கையை கட்டின்னு வேடிக்கை பார்த்தாங்கன்னா அம்மா நீ வேறு யார் பண்ணிக்கன்னு அனுப்பிடுவேன். இதுதான் என்னுடைய செலெக்ஷன் அது. ஆனால் அதே நேரத்தில் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய தீசஸ்லையும் அந்த சொசைட்டிக்கு அதனால் என்ன லாபம் அதுங்கிறது ஒரு சாப்டர் இருக்கணும். எல்லா ஆசிரியர்களும் அதை கொஞ்சம் மனசில் வச்சு ஆராய்ச்சி செய்யும்போது இது வந்து மாணவர்களும் புரிஞ்சுக்கணும். மாணவருக்கு முக்கியமான சொல்ல வரும், ஏன்னா ஆஸ் அ சீனியர் டீச்சர், இது என்னுடைய 45வது ஆண்டு ஆஸ் எ டீச்சர், என்னுடைய ஒரே ஒரு என்ன சொல்ல வரும்னா, ஒரு எம்எஸ்சி படித்த பிறகு உங்களுக்கு வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா குறைஞ்ச படித்தவங்க உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குமா? கிடைக்கலாம், கிடைக்கலாம், நிச்சயமாக கிடைக்கும். நான் சொல்கிறது ரொம்ப மினிமம், ரொம்ப மினிமமாக சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபா உங்களுக்கு கிடைக்க போகுது, ரைட்? 4 வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபா. நீங்கள் பிஹெச்டி முடிந்தது 4 வருஷம். அந்த 4 வருஷத்தில் உங்கள் வயசு, உங்கள் இளமை, உங்களுடைய எஃபர்ட்ஸ் மட்டும் இல்லை, 5 லட்சம் ரூபா அந்த பிஹெச்டி அதில் இன்வெஸ்ட் பண்ணுற. அப்போது அந்த பிஹெச்டி நீ பெருமையாக இருக்கணும், இது நான் பண்ண வேலை சொசைட்டிக்காகன்ட்டு. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு மாணவரும் நினச்சி ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக வந்து ஆராய்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும், மக்களுக்கும் அதனால் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நீங்கள் எழுதிய புத்தகங்கள், நிறைய புத்தகங்கள் எழுதுறீங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அதில் மிக முக்கியத்துவம் அதிகமாக எதுக்கு கொடுத்துருப்பீங்க அப்படின்னு பார்த்தா மண்புழுவுக்கு தான். மண்புழுவுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது, ஏன்னா இந்தியாவோட மண்புழுவின் தந்தை நீங்கள் தான். ஸோ நிறைய விஷயங்கள் அதை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சுருக்கீங்களா? அதில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்ன சார்? பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஐ வில் கோ த்ரூ த வம், நான் போன பிறகு புதைச்ச பிறகு தட் வில் கோ த்ரூ மி. இதான் நம்மளுடைய இருக்கிற அரேஞ்ச்மெண்ட், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த அரேஞ்ச்மெண்ட்டு கொண்டு போகிறதுக்காக அவரை வந்து எந்த ஒரு நல்ல மண்ணு இருந்தாலும் மேல்மட்ட புழு, நடுமட்ட புழு, அடிமட்ட புழுன்னு இருக்குது, மூணாக பிரித்து பேசலாம். இங்கே நடுமட்ட புழுக்கள் தான் அந்த சுரங்களை தயாரித்து அருமையான ஒரு நல்ல காற்றை உருவாக்கும், உள்ளே இருக்கிற நுண்ணுயிர்களை உருவாக்கும். மேல்மட்ட புழுக்கள் எரு தயாரிக்கும். இது அருமையாக நடந்துகிட்டு இருந்தது. நம்மளுடைய ஆராய்ச்சியெல்லாம் ஆரம்பிக்க காலத்தில் எல்லாமே வந்து நம்ம நாட்டுப்புழு தான். திடீர்னு பெங்களூரில் ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபாரின்லேருந்து கொண்டு வந்து மண்புழு திணிக்கிறாங்க. அந்த மண்புழு இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் இருக்குது. இப்போ நானே என் வீட்டில் கூட நம்ம நாட்டுப்புழு வச்சு இத்தனை நாளாக பண்ணிட்டு இருந்தாலும் சாணி வெளியிலேருந்து கொண்டு வந்து போட்டதால் திடீர்னு அந்த புழு வர ஆரம்பிக்குது. அது வந்துச்சுன்னா இது கம்ப்ளீட்டாக அழிச்சிடும். மண்ணுக்கு வந்து மண்புழு தான் ரொம்ப ராசி. அப்போ அந்த மண்புழுக்களை திரும்பி கொண்டு வரணும். ஒவ்வொரு விவசாயியும் தன்னுடைய நிலத்தில் முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது இந்த நாங்குழு கட்டிகளை பார்த்தாங்கன்னா இந்த மழைக்காலத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல கொஞ்சோண்டு இந்த வெள்ளம் சாணி கலந்து அப்படி அப்படியே தெளிச்சு விட்டாங்கன்னா அதுக்கு சாக்லேட் மாதிரி அந்த குழந்தைங்க சாப்பிட வரும், தானாகவே புழு பாப்புலேஷன் திரும்பி வரணும். என்றைக்கு நமக்கு புழு திரும்பி வருது மண்ணுக்கு, சுரங்களை தயாரிக்கும். சுரங்கள் தயாரிச்சுன்னா தண்ணி உள்ளார போகும், மழை நீரை அறுவடை அதுவாக தானாக செய்யும். நம்ம இருக்கிற சப் வாட்டர், நம்ம இருக்கிறது தப்பு பண்ணது என்னென்னா சப் சர்ஃபேஸ் வாட்டர்னுவாங்க, அதான் அந்த காலத்து கிணறு இந்த கிணறு. ஆனால் இன்றைக்கி என்றைக்கு போர்வெல் போட ஆரம்பிச்சிடணுமோ அங்கேயே தவறு பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ. ஸோ அதனால் வந்து இந்த மண்புழுக்கள் கொண்டு வரணும். ஒரு கருத்து அதில் சொல்ல விரும்புகிறேன், மழை பெய்யுது மண்ணுக்கு மேலே விழுது, அந்த தண்ணி யாருக்கு சொந்தம்? பூமிக்கு தான் சொந்தம், மண்ணுக்கு சொந்தம். நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து போய் ஒரு பானையை வச்சு தனியாக அதில் தண்ணியை கலெக்ட் பண்ணுறீங்க, இப்போ பானையில் வந்த தண்ணி யாருக்கு சொந்தம்? நமக்கு சொந்தம், உங்களுக்கு சொந்தம். பானை கொடுத்தது நான், உங்ககிட்ட வேறு பானை இல்லை, இப்போ யாருக்கு சொந்தம்? கீழே அது எப்படி? நான் கொடுத்த பானை, ஆஹா, பானையை நான் கொடுத்துருக்குறேன், நீங்கள் தண்ணியை பிடிச்சிருக்கிறீங்க, இப்போ அந்த தண்ணி யாருக்கு சொந்தம்? ஆனால் நான் கொடுத்தது பானை, பிடிச்சது நீங்கள். ஆனால் பானை காருக்கு சொந்தம். இதே தான் இன்றைக்கி இருக்கிற நிலமை. ஏன் விவசாயி, அவருடைய நிலம், அவருடைய உழைப்பு. கொஞ்சம் விதைகளை கொண்டு வந்து கொட்டிட்டு எல்லாமே எனக்கு சொந்தம்னு பன்னாட்டு நிறுவனங்கள் சொல்லுது பாருங்கள், அங்கே தான் வந்து கருத்துவாங்க. நமக்கு வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை அருமையான விவசாயிக்கு கொடுக்க வேண்டிய, அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை கொடுத்து ஃபார்மர் சென்ட்ரிக் ஃபார்மிங் ஆரம்பித்து அவருக்கு இருக்கிற சில கடமைகளை பண்ணி கொடுத்தாலே போகிறோம். அவங்கக்கிட்ட இருக்கிற அறிவு நம்ம படிக்கிற புத்தகங்களோடு அதிகமாக இருக்குது, அதை வச்சு அவங்கள அதை சமாளிக்க முடியும். பைபேக் அழகாக கொண்டு வரணும், மார்க்கெட்டிங் பாலிசி அழகாக கொண்டு வரணும். சார் நிறைவாக ஒரே ஒரு கேள்வி சார், இப்போ வீட்டிலலாம் வந்து நம்ம காங்கிரீட் போடுறோம், மேலே வந்து அந்த தண்ணீர்லாம் உள்ளுக்குள்ளே இறங்கக்கூடாதுங்கிறதுக்காக காங்கிரீட் போடுறோம், அந்த காங்கிரீட்டை கொண்டு வந்து சாலைகளுக்கு போடுறோமே, அதனால வந்து இந்த நீர் வந்து உள்ள பூமிக்குள்ளே போக முடியாத ஒரு சூழல் இருக்குது. அது ஒரு சயின்டிஸ்டாக இருந்து உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அரசாங்கமே அந்த தவிர வேறு ஒன்றும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஒரு பக்கம் ஸ்லோப் கொடுத்து அங்கங்கே பெர்ஃபரேஷன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஃபில்டர் உள்ளார போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சுத்தமாகவே வேண்டான்னு கூட நாங்கள் சொல்ல முடியாது இருக்கிற சூழ்நிலைகளில், பட் அதுக்கு அறுவடை பண்ணுறதுக்கு சரியான வாய்ப்புகள் உண்டு, உலக அளவில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து இவங்க பண்ணாங்களே போகிறோம், அதை வந்து பண்ண முடியும். கல்வி,
அஸ் அ ப்ரொஃபஸரா இன்றைய காலகட்டத்தில் கல்வி முறைகள் எப்படி இருக்கு? ஏன்னா இன்றைய காலசூழலில் வந்து மாணவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டத்தை பார்த்தாவே பயப்படுறாங்க. ஏன்னா அடுத்தடுத்த ஏதோ எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறாங்க, எல்லாருமே ஒரு விதமான மன சிக்கலில் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உலகமே பரீட்சைகளை வந்து குறைக்கணும் அப்படின்ற சொல்லும்போது இந்த புது பாலிசியில் வந்து நிறைய பரீட்சைகளை கொண்டு வர பார்க்குறாங்க. பரீட்சைனால பிரச்சனை தான், அது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது வந்து புத்தகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு வந்து இன்றைக்கி புத்தகங்கள் அருமையான புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கு. அது வந்து நான் வந்து சிறப்பாக சொல்லுவேன், இன்றைக்கி நாட்டிலே சிறந்த புத்தகங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு புத்தகங்கள். ஒரு காலகட்டத்தில் வந்து நான் போயிட்டு லெக்சர் கொடுக்கும்போது நம்ம தமிழ்நாடு அரசு பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன், நான் நீங்கள் என்ன தான் படித்தாலும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும்னா சிபிஎஸ்சி புக்கு கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களுக்கு இன்றைக்கி சொல்லுவேன், நீங்கள் ஒருபடியாக படிக்கணும்னா தமிழ்நாடு புத்தகத்தை வாங்கி படிங்கன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து பணி உழைப்பிற்கு நிறைய ஆசிரியர்கள் அதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. பட் ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்னு சொல்லும்போது இன்றைக்கும் இவ்வளோ முன்னேறி கூட ஒரு குழந்தைக்கு ஒரு சாய்ஸ்னு கிடையாது, ஒரு குழந்தைக்கு ஒரு ஃப்ரீடம்னு கிடையாது. இப்போ எனக்கு வந்து என்னையே நான் உதாரணம் சொல்லணும்னா எனக்கு கெமிஸ்ட்ரி புரிஞ்சது கிடையாது, ஆனால் நான் கெமிஸ்ட்ரி படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இப்போ என் பேத்திக்கு நாளைக்கு ஒரு பரிட்சை இருக்குது, அதுக்கு அது விருப்பமே கிடையாது, அழுது போக மாட்டேன்ட்டு அது படித்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வரும்போது சில இந்த கல்விகள் வரும்போது சிபிஎஸ்சியை வந்து உதாரணமாக எடுத்துக்கிறேன்னா சிபிஎஸ்சியில் வந்து நிறைய சாய்ஸ், நீங்கள் எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் எடுத்து படிக்கலாம், அந்த மாதிரி சாய்ஸ் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள் வந்து அந்த சாய்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நிறைய குழந்தைங்களுக்கு, நீ படித்தா இது தான் படிக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த தவறுகள் நடக்குது. பாலிசி ஒரு பக்கம், அப்ளிகேஷன் வேறு பக்கம். எப்படி எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் ஒரு அருமையான கான்ஸ்டியூஷன், அப்ளிகேஷன் பிரச்சனை. எப்படி எங்களுடைய ரூல்ஸ் அண்ட் லாஸ் வந்து ரொம்ப அருமையான, டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்டேஷனில் பிரச்சனை. அந்த மாதிரி வரும்போது தான் எஜுகேஷன்லேயும் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் திரும்பி வந்து மேல் பார்வையோடு கொண்டு வரணும். ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் எஜுகேஷன் தான் வந்து எப்போதுமே கொண்டு வரும். என்னுடைய ஒரே ஒரு கருத்து, அலவ் எ சைல்டு டு பி எ சைல்டு. ஒரு குழந்தைய குழந்தையாக இருக்க விடுங்க, அது போ. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார், பல பொக்கிஷ தகவல்களை கொடுத்துருங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.